உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம். கனமழை காரணமாக மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தின் பல பகுதிகளில் தீவிரமடைகிறது வடகிழக்கு பருவமழை. மதுரை, தேனி, ராமநாதபுரம், சேலம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை. கனமழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்கள் குளிக்க தடை. கடலூர், விழுப்புரம், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். புழல் மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகளிலிருந்து தலா 100 கன அடி தண்ணீர் திறப்பு. குன்றத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை மற்றும் அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீண்ட தூர ஏவுகணை, போர் விமானங்களை இடைமறித்து அழிக்கும் தொழில்நுட்ப சோதனை வெற்றி. டிஆர்டிஓ சாதனை. ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. குஜராத் சட்டமன்ற தேர்தல் தேதியை இன்று அறிவிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம். மதியம் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர். டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் இன்று இடைத்தேர்தல். காலை முதல் வாக்குப்பதிவு தொடங்கியது. மேற்கு வங்கத்தில் ஜெகதாத்ரி பூஜை கோலாகலம். 30 கிலோ தங்க ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடன் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி சந்திப்பு. அரசியல் குறித்து பேசவில்லை என இருவரும் கூட்டாக பேட்டி. முன்னாள் அதிபர் டிரம்பால் அமெரிக்க ஜனநாயகம் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாக அதிபர் ஜோ பைடன் விமர்சனம். ஆட்சியில் இருந்தபோது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் சாடல். நீண்ட தூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணையை சோதித்த வடகொரியா. ஜப்பான், தென்கொரியா நாடுகள் கண்டனம். போர் காரணமாக உக்ரைனை விட்டு 1.5 கோடி பேர் வெளியேறிவிட்டதாக ஐநா தகவல். உலகம் முழுவதும் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் அகதிகளாகியிருப்பதாக கவலை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வங்கதேச அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி போராடி வெற்றி. மழையால் பாதிக்கப்பட்ட போட்டியில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தியது. உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.